Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெரண்டை குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நாங்க பெரண்டை எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு மரத்துல வந்து வளர்ந்திருக்கு. அத பறிச்சு தான் வைக்க போறோம். சரி வாங்க அத வந்து நம்ம பறிச்சிரலாம். இந்த மாதிரி வந்து நுனியில வளர்ந்திருக்கிறத மட்டும் தான் நாம எடுத்து சமைக்கணும். அதுதான் வந்து நமக்கு அரிப்பு கொடுக்காது. நாம வந்து இப்ப பெரண்டை வந்து பறிச்சாச்சு பாருங்க. நாம இனி போய் பெரண்டை க்ளீன் பண்ணிட்டு நாம வந்து குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க போய் பார்க்கலாம். இப்ப வந்து பெரண்டை குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவை நாம பாத்துறலாம். 3 ஸ்பூன் ஆயில், சோம்பு, வெந்தயம், அப்புறம் மஞ்சள் தூள், குழம்பு தூள், பெரண்டை வந்து அந்த நார்லாம் உரிச்சிட்டு எடுத்து கழுவி வச்சிருக்கோம். அப்புறம் உப்பு, ஒரு கப் சின்ன வெங்காயம் நறுக்கி இருக்கோம், ரெண்டு தக்காளி, ஒரு 10 வெள்ளைப்பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை. சரி வாங்க இப்ப எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் புளி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்ட தண்ணி. இப்ப வந்து நம்ம சட்டி அடுப்புல நல்லா காய வச்சாச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் வந்து காயட்டும், காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து சோம்பை சேர்த்துக்குவோம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம வந்து வெந்தயத்தை அதில் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் வந்து சீக்கிரமே வந்து எண்ணெயில் வதங்கிடும், அதனால வந்து நம்ம வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கிறோம். வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா பொரியட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அதுலேயே. வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அது வரை கொஞ்சம் நம்ம வதக்கிக்குவோம். வதங்கி வந்தால் தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வந்து தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்கறதுனால தக்காளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் வந்து ரொம்ப புளிப்பு வராது. இப்போ வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் எண்ணெயிலே வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரண்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பெரண்டை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நல்லா அந்த பெரண்டை எண்ணெயில் வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெரண்டை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நல்லா வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற குழம்பு தூளையும் அதில் சேர்த்துக்கிறோம். குழம்பு தூளும் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சு சுண்டி வர்ற வரைய நம்ம வந்து வெயிட் பண்ணணும். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம்.
இப்ப பாருங்க அந்த எண்ணெய் வந்து தனியா மேல மிதந்து வந்துருச்சு. இப்ப வந்து நமக்கு சாப்பாடு தயாராயிருச்சு. எவ்வளோ கெட்டியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து இந்த குழம்பு நாங்க வந்து மேக்ஸிமம் இன்னைக்கு வச்சு நாளைக்கு தான் சாப்பிடுவோம். அதுதான் ஒரு நாள் லைட் ஃபுல்லா வச்சிருந்துட்டு மறுநாள் சாப்பிடுவோம். அதுதான் நல்லா டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்க மேக்ஸிமம் மீன் பிடிக்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே மீன் டேஸ்ட்ல தான் இருக்கும். மீன் அதாவது பிடிக்காதவங்க இதை சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே பாய், இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன்.